நித்திய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைய அதிகுந்த தேவன் அவர் மகனும் இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே ஆதி மனுஷரின் மீறுதலினால் வாழ்க்கையின் வழி என்ன என்று தெரியாது தடுமாறிய ஜனங்களுக்கு வழிகாட்டியாக நாளாந்தும் உயிருள்ள அவருடைய வார்த்தைகளை கொடுத்தார். மனுஷன் பெற்றிருக்க முடியாத விலை மதிக்கப்படாது. அவருடைய வாயினாலே வந்த வார்த்தைகளை பிசாசை அதிபதியாக கொண்ட இந்த பூமியிலே மனுஷனின் குறுகிய வாழ்க்கையிலே அவன் பொறிகளிலே விழுந்து விடாதபடி வேடனின் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கியும் அவனை தப்பிவித்து மிருகங்களின் ரத்தங்கள் அவர் குறிப்பிட்ட மிருகங்களில் தற்காலிகமாக பாவத்தை மூடுவதற்காக ஏற்றுக்கொண்டு நித்தியத்துக்குமாக அவரோடு கூட இருந்த வார்த்தையாகிய அவரது மகன் காலம் நிறைவேறியது. தண்டனைகளை நிரந்தரமாய் நீக்கி போன அவரை அனுப்பினார். அறியாத அவர் நமக்காய் பாவமானார். அதி உயர்ந்த தேவனின் சித்தம் அவர் மூலமாய் நிறைவேற்ற முடிந்தார். அவரை கசக்கி போட அவருக்கு சித்தமாக இருந்தது. டு கிரஷ் ஹிம் மனிதகுலம் அனைத்தின் பாவங்களின் தண்டனையாக
ஒன்று, அவருடைய கோபாக்கினையும் போவதற்கு. ரெண்டு, அவர் இரண்டையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவ மன்னிப்பு அவர் மூலமாய் மனித குலம் அனைத்துக்கும் உண்டாயிற்று. கொடுத்த மேலே செய்து முடித்தேன் என்று அந்த கடைசி ஜபத்திலே சொன்னார். I completed your work. மரத்திலே தொங்கும் பொழுது சதகை எல்லாமே முடிந்தது. It is finished. வெளிச்சமாக பெற்றவன் பால் ஜெபிக்கிற நீ யாருக்காக ஜெபிக்க போகிற? உனக்கு உன் குடும்பத்துக்காக, பிள்ளைகள் சகோதரங்களுக்கா, அவன் எழுதும் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு வாழாமல் தங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவருக்காக வாழ கீழ்படியாமல் பிசாசு தேவனுடைய வாழ்க்கை பெறுவதற்கு முன்பதாக கீழ்படியாமல் அவனுடைய முரட்டாட்டம் உள்ள குருட்டாட்டம் உள்ள வஞ்சிக்கப்பட்ட ஒரு டூப்ளிகேட் வாழ்க்கையை கொடுத்தார். உலக ஜனம் எல்லாரும் அந்த வாழ்க்கையில் தான் ஜீவிக்கிறார்கள். நாங்களும் ஒரு நேரத்திலே வெளிச்சம் அடைந்து மகனையும் டாடியையும் உடையவர்கள், அவர்கள் இல்லாதவர்களாக அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவித்தோம். பேசு 2:12. அந்த நாட்களிலே
மெசியாவை சேராதவர்களும் இஸ்ராயலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியர் அது இல்லாதவர்களாக நம்பிக்கை இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே தேவன் இல்லாதவர்களுமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Remember. பெற்றார் வெளிச்சம் பெற்றவர்கள் மற்றாக்கள் பிள்ளைகள் இருளிலே இருக்கிறவர்களை எச்சரிக்க வேண்டிய நேரம் இது. டைம் ஹஸ் கம். வேர் தேர் இஸ் நோ கோயிங் டு பி எனி ரிபென்டன்ஸ். மனம் திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு ஏற்கனவே வேத வாக்கியங்களே கூறப்பட்டது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய செயல்களின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 22:11. வஞ்சிக்கப்பட்டால் பிசாசினால் பாம்பு ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அவர் கட்டளைக்கு கீழ்படியாமல் பிசாசின் வழியிலே இறங்கினார்கள். தேவனை அறிய முடியாத நிலையில் தேவனது பிரசன்னத்தை சந்திக்க முடியாத நிலையில் அதுதான் அவர்கள் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது. பாவத்துக்கு கவரிங் மூடுதல் இருக்கவில்லை. சோ தேசன் நான் நேர்வாணி என்று அறிந்து நான் ஒளிந்து விடு. உம்முடைய சத்தம் கேட்டது நேர்மாற சத்தம். அன்று தொடக்கம் இன்று வரை there are about 8 billion people on earth. யேசுவின் வாழ்க்கையை அவரது பிரசன்னத்தின் மூலம் பராமல் இருக்கிற
எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா சபை பிரிவினை பாகுபாடு உள்ள லைக் டினாமினேஷன்ஸ் அதிலே உள்ளவர்கள் கேத்தலிக் ஆங்கிலிகன் மெதடிஸ்ட் நான் சொல்றது ஒரே அஞ்சாறு டினாமினேஷன் 40,000 இருக்குது. தடியை மகனையும் இல்லாதவர்கள் ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்தாவையே மகனை உடையவன் தான் வாழ்க்கையை உடையவன். ஏன் அவரே வாழ்க்கை. மனுஷனுக்கு வாழ்க்கையாக தேவனுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அது அவருக்குள்ளாக அவருக்குள்ளாக வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது. போல எங்களோடு தான் இருக்கிறார், கவனிக்கிறார். எப்படி எங்களுக்கு விளங்குதாய் இல்லையா? என்ன வந்தவர் முயல்களுக்கு அப்பாலே அறைந்து மறைந்து போகவில்லை. நலமை பண சபையை வழி நடத்துகிறார். டாடியும் அவரும் சேர்ந்து டாடி அவருக்குள்ளாக தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை. அவர் மடியில உள்ள அவர் மகன் யேசுவாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அருளப்பர் 1:18 யோகான அதை உயர்ந்த தேவனை வெளிப்படுத்த யாருக்கும் தகுதி இல்லை. Do you know? Nobody. அது உயர்ந்த தேவன் அவரது டாடி. அவரை வெளிப்படுத்த மகனுக்கு மட்டும்தான் அதிகாரம். மகனை வெளிப்படுத்த யேசுவாவை டாடிக்கு மட்டும்தான் அதிகாரம். மத்தேயு 11:27 பிசாசின் வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட மனித குலம் அனைத்தும் அனைத்தும் இருளுக்குள்ளாய் ஜீவிக்கிறார்கள். தாங்கள் வாழ்க்கையில் தடுமாறுவது எதிலே என்று அவர்களுக்கு தெரியாது. கண்கள் குருடாகினது. தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள சிந்தனைகள் மாறுபட்டது. பயங்கர கேடாக ஓயர் ஆரம்ப புத்தகத்தில் ஆறாம் அதிகாரம்
உலகத்தில் இருந்தார். விழுந்து போன தூதரில் சிலர் மனித குலத்திலே உட்புகுந்து தங்களுக்கு பெண்களை தெரிவு செய்து மனுஷ குலத்திலே அவர்களோடு உறவு வைத்து ராட்சதர்கள் பிறந்தார்கள். That's what you saw just now. பக்கத்தில் நிகராக்கள் சாதாரண ஆக்கள் அவர்களுடைய உயரத்தை பாருங்கள். இப்படியா இருக்கும் நேரத்தில் ஆரம்ப புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வார்த்தை மனுஷனுடைய அக்கிரமம் அக்கிரமம் மாறுதல் அவனுடைய கேடான வாழ்க்கை பயங்கர வாழ்க்கை பாவ வாழ்க்கை பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் மூலமாக மனதிலே தோற்றத்தை எடுக்கலாம். பிக்சர்ஸ் இமேஜினேஷன் கற்பனை. நீ கடற்கரையில் நிற்கிறதாக இப்பொழுது படம் எடுக்கல. உன் நாய் உன்கிட்டே இருக்கிறது போல படம் எடுக்கலாம். அதான் நீங்க போட்டிருக்குது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் இமேஜினேஷன் பிக்சர்ஸ் நித்தமும் பொல்லாததென்று யெகோவா கண்டு தம் மனுஷனை உண்டாக்கினதற்காக யெகோவா மனம் வருந்தினார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. மனுஷன் மாமிசமாயினார். இந்த வாழ்க்கை மரணத்திலே முடிகிறது. மரித்தவன் எங்கேயும் போறதல்ல. அவருடைய நினைவுகள் மரித்த நாளிலேயே அழிந்து போகிறது. 146 வெள்ளக்காரனின் அமெரிக்கா கனடா யூரோப் பிசாசின் வஞ்சிக்கப்பட்ட போதனையின்படி மரித்ததும் ஒன்றில் அவன் நரகம் அல்லது மோட்சம் என்கிறவர்களிடம் அதாமன் கற்பித்தது இங்கே இல்லை. அது அவன் பைத்தியம். படித்த வேதங்கள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராயினார்கள் பவுல் சொன்னார். Professing themselves to be wise and they became fools. பிசாசின் பையை வாங்கி எடுத்த ஏவாளின் போதனையை சாகவே சாவதில்லை
அதை இன்றுவரை பிடித்திருக்கிறார்கள். 98.9 வீதமான உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவ சபைகள் கூட்டங்கள் எனக்கு பட்டவர்களும் அதில் உள்ளவர்களும் அதைத்தான் நம்பியிருக்கிறார்கள். அது பிசாசின் போதனையே. ஏதேனில் ஆரம்பித்தது. செத்தவர்களின் நினைவுகளும் அண்டக்கே அழியது. 146:4 அவன் மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்டான். அந்த ஆவி என்று சொல்லுகிற சொல் பிழை. என்ன பிரியும் அவனில் இருந்து உயிர் பிரஸ் அவனது சுவாசம் பிரியும். எங்க போகும்? அது உயர்ந்த தேவனுக்கு. பிரசங்கில இருக்கு 7:16 ஆவி என்னோட முழுக்க ஆவி முழுக்க பரிசுத்தாவி மனுஷனோட ஆவி அடுத்த பஞ்சிப்பான மேற்கு நாட்டு போதனை. இப்பதான் ஒருவர் மீன் ஒருவராக நாங்கள் பிழைவிட்டோம். நாங்கள் காசுக்கு பின்னால் ஓடினோம். தேவன் காசை வீர இவ்வளவு நாளா ஏன் கேட்டு வாங்கின நீ? பாவங்கள் அவங்க என்ன வித்து போட்டு ஒரு சோமி இல்லாத பிள்ளை சோமி இல்லாத ஒரு புருஷன் அல்லது ஏதோ ஒரு அவதியிலே எப்படியாவது தேவன் குணமாகிறே. இவர்கள் சொன்னதை போய் ஒரு $1,000 பிளேஜ் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஜபத்துக்கு மறுமொழி. பைத்தியம், மேற்கு நாட்டின் பைத்தியம். ஒருவர் சொன்னார், எல்லாத்தையும் எடுத்து தூக்கி பத்த வைங்கோ. காசை பற்றி சொன்ன போதனைகளான இதுகள் எல்லாம் தசவாதத்தை குறைச்சு எல்லாம் நெருப்பு வைங்கோ. நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இப்பையும் அறிவிக்கிறார். Head of the Creflo Dollar Ministries. எப்படி இனிமே எத்தனையோ பேர் Look at that. Joel Austin, Kenneth Copeland, Joyce Meyer, Ben Hinn, Jesse Duplantis. They preach nonsense. ஆவி இல்லாதவர்கள். பெலையாமின் வழியிலே போகிறவர்கள். தேவனுடைய ஊழியத்தை ஒரு ஆதாயமாக எண்ணினவர்கள் இருக்கிறார்களா? நிறைய. மேற்க நாடுகள் மட்டுமல்ல, இந்தியா, ஸ்ரீலங்கா பர்த்டே கொண்டாடுறான், வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறான், அதை எடுத்து யூடியூப்ல போடுறான், தன்னை ப்ராஃபிட் என்று கொள்கிறான். இந்த வார்த்தை வருது தெரியுமா? 2 Timothy 3:3
வஞ்சிக்கிறவர்களாகவும் தங்களை தாங்களே வஞ்சித்து மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இப்படிப்பட்ட ஆக்களை விட்டு பிறகு மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் கேடா போயிட்டது. சோ இந்த உலக தாக்கள் ஜனாதிபதி பிரதம மந்திரிகள் உலகெங்கும் ஏனைய ஜனங்கள் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்மி நேவி போலீஸ் அதர்ஸ் எல்லா தேசங்களிலும் எதனாலே ஜெபிக்கிறார்கள்? கால் 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 இருளாலே இந்த இருதயத்தின் சிந்தனைகளினால் இருதயத்தில் இருந்துதான் சிந்தனைகள் வரும். அதை மனமண்டும் போட்டிருக்கு மைண்ட். பல இடங்கள்ல இவன் எழுபோம் ஆவி என்று போட்டிருக்கிறான். அவனை இந்து மதத்தை இது வந்து முண்டங்களை பிசாசுகளை வழங்கினவன். தேவன் ஆவியாயிருக்கிறார், மனுஷனை ஆவியாக படைக்கவில்லை. நோ, சுவாசத்தை ஊதினார், ஜீவிக்கும் சுவாசம் மனுஷன் ஜீவனுள்ள உயிருள்ள மனுஷனான ஆத்மாண்டது போன்றது. பிழை ஐ பிலீவ் தட் கேம் ஃப்ரம் கிங் ஜேம்ஸ். நஃபஷ் ஹி பிகேம் எ லிவிங் பர்சன். சாவான் பாவத்தினாலே பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் சாகாவிட்டால் அதே சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மீன்களுக்கு, புழுக்களுக்கு. நஃபஷ் அப்படியானால் மனுஷன் செட்டாலும் பிழைப்பான் என்று பிசாசு சொன்னதை நம்பினவர்கள் சாகவே சாகவதில்லை என்றார்கள். நான் சொல்றதை நம்புகோ. உன் வீட்டில் இருக்கிற பல்லிக்கு சாவாமை உண்டு. பல்லி உன் வளவிலை ஓடி திரிகிற ஓணான் பாம்பு தவளை அதுகளுக்கும் சாவாமை உண்டு, சாவில்லை. பறவைகள், மிருகங்கள் அது உடண்டுமே சாகாது. எவ்வளவு பைத்தியம் என்று பார்த்தாயா? இது வெள்ளக்காரன் பைத்தியம்.
அங்கே இருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள், அங்கே இருந்து இப்ப என்ன அவ்வளவும் பிழையாம். இதல்ல அவங்க படிப்பிச்சது காணிக்க தசபாவ எல்லாத்தையும் எடுத்து எரிக்கட்டாம். குருடன் குருடர்களை வழி நடத்தினால் குருட்டு போதையர் மட்டும் விழமாட்டான் குழியிலே, அவனை பின்பற்றினவர்கள் எல்லாரும் விழுவார்கள். யார் சொன்னது? யோசுவா. சோ என்ன நடந்ததென்றால், தேவனுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டிய மனுஷன் பிசாசு எவாளை வஞ்சித்து இவன் திறந்த கண்களோடு கேள்படியாமல் போனான். உடன்படிக்கையை உழைத்தான். வார்த்தை மூலம் உடன்படிக்கை பண்ணினார். அந்த தொடக்கம் மனித குலம் தேவன் கொடுக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழைந்தது. நாளாந்தம் எதனாலே ஜீவித்தார்கள் பார்ப்பார். யோசனைகள், யோசனை. உணர்ச்சிகள், விழுந்து போன உணர்ச்சிகள். விழுந்து போன இருளடைந்த ஐம்புறங்களினால் வரும் மறைவு. பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது, தொடுவது, மணப்பது, ஐம்பதுகள் முழு உலகமும் யோசனைகளினால் இதை உபயோகித்து நாளாந்தம் ஜெபிக்கிறது. நீ அப்படியா? மகன் இல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளிச்சமடையாதவர்கள், மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கும் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும். இருள் இவ் உலக வாழ்க்கை, பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும். இந்த வாழ்க்கை தொடக்கம் முடியும் வரை பிசாசின் அதிகாரத்துக்கு உள்ளாய் ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு ஜனாதிபதி, ஒவ்வொரு பிரதம மந்திரி, ஒவ்வொரு தேசமும், ஒவ்வொரு போதகனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், எல்லா கிறிஸ்தவ சபைகளும் கேள், அவருடைய வெளிச்சமாகிய மகனின் வாழ்க்கையை பெறாதவர்களாயிருந்தால் அவர்கள் ஜீவிப்பது நாளாந்தம் யோசனைகளினால். யோசனைகளினால் உலகம் ஜீவிப்பது
தங்கள் யோசனைகளினால் உணர்ச்சிகளினால் இன்றைக்கு இதை கேட்டு எடுப்பாயானால் உனக்கு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கு எதென்று உனக்கு தெரிய வேண்டும். சாத்தான் கொடுத்த வாழ்க்கை ஆதாமின் மூலம் உலகம் எல்லாம் சொந்த யோசனைகளிலும் உணர்ச்சிகளிலும் விருப்பம் வாஞ்சைகளிலும் தேவனற்றவர்களாகி மகன் இல்லாதவர்களாகி தங்களுடைய இஷ்டப்படி ஏசியா சொன்ன மாதிரி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஏசாயா 53 ஆடுகளுக்கு மேய்ப்பேன் தேவை இல்லாத பொழுது வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே உலக வாழ்க்கை அது எங்கட வழியிலே போறது அக்கிரமம், தேவனுடைய பார்வையிலே பாவம், லோலெஸ்னஸ். நம்முடைய இந்த கொடிய பாவத்துக்காக சொந்த வழியிலே போனது, ஏய் நீ கொலை செய்ய தேவையில்ல, நீ விபச்சாரம் பண்ண தேவையில்ல, நீ களவெடுக்க தேவையில்ல, நீ உண்ட வழியிலே உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தா நினைச்சொன்ன செய்யறாய், நினைச்சொன்ன போறாய், நினைச்சொன்ன வாங்குறாய். உனக்கு நல்லதண்டு எது பட்டதோ அதை செய்கிறாய். இது நானாக்கிரமம். இதுக்காகத்தான் யேசுவா மரத்திலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த மனுஷர்களுடைய வழி அவர்கள் யோசனைகளும் உணர்ச்சிகளும், தேவனுடைய வழி யேசுவா அவரது மகன். அந்த வாழ்க்கைக்கு வித்தியாசமான ரூல்ஸ். ஓ எஸ், அவரே வார்த்தை, அவரே டோரா. சொரண்டு வாழ்க்கை எதுல நீ இருக்கிறாய், எதை முடிச்சு முடிச்சு யோசிக்கிறாய், உனக்குள்ள இருக்கிற பெருமையின் பாம்பு உன்னை தாழ்த்த விடுறதில்லை. அடுத்த கிரமம், அவர் வந்து எங்களுக்கு பதிலாக தாழ்த்தி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்க இப்ப இந்த பெருமை வந்தது, பாம்பீரோடாக ஏதேன்ல தேவனுடைய வழிக்கு கட்டளைக்கு வார்த்தைக்கு சப்மிட் பண்ணாது ஒப்பு கொடுக்காது இருந்த ஆடம் அண்ட் ஈவ் சொந்த வழிகளிலே போனார்கள். பேசாசு அவர்களுக்கு அதிபதியானான். உலக ஜனம் அனைத்தும் இவனமாய் போய்கொண்டிருக்கிறது. பிசாசு வஞ்சிப்பான்னு தெரியாமல் பிசாசுட்டே எத்தனையோ ஜனாதிபதிகள் எத்தனையோ பிரதமந்திரி ஏற்போறார்கள். வட பாவத்து ராஜபக்சாஸ் அவர்கள் போகவில்லையா? அன்ராஜபுரத்தில் இருந்த ஒரு மனுஷிட்ட மந்திரகாரி அவளுக்குள்ளே
என்னும் அவன் பேய் வந்த போது அவள் குறி சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏன் நடக்கிறது? தேவன் இல்லை, அவர் மகன் இல்லை, கனியாட்சி இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, இருளடைந்தது. மனுஷன் ஜீவிப்பது சொந்த நினைவுகளிலே, யோசனைகளிலே. எபேசியர் 4:17, இதுதான் உலக வாழ்க்கை. யோசனைகளின்படி நாளாந்தம் ஜீவித்து உணர்ச்சிகளின்படி நாங்கள் சரியண்டு முடிவுக்கு வந்தபடி வார்த்தையை ஒரு பக்கத்திலே விளத்தி அதை பற்றி கவலை இல்லாமல். That's exactly satanic life. That's not natural. அது இயற்கையான வாழ்க்கை அல்ல. நோ, இருதயம், மனுஷனின் இருதயம் என்று சொல்றது மனம், உணர்ச்சிகள், விருப்பங்கள், வெறுப்புகள், வாஞ்சைகள், சித்தம், இதுதான் இருதயம். தேவனை போல் மனுஷன் ஆவி அல்ல. வெள்ளக்காரனின் பைத்தியத்தை பிடிச்ச வச்சிருக்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் எல்லாரும். அதுதான் அவன் இன்னும் ஒரு இயேசுவை பிரசங்கம் பண்றான். I'm being reminded, எனக்கு வந்த செய்தி, நான் ஆயத்தப்படுவதில்லை. அமெரிக்கன் ஜீசஸ், யூரோப்பியன் ஜீசஸ், இந்தியன் ஜீசஸ், ஸ்ரீலங்கன் ஜீசஸ், யார் இந்த இத்தனை வித்தியாசமான இயேசுக்கள் யார்? Think about it. That's what is being done now. இந்தியா ஒரு இயேசு அறிவிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இயேசு சரியான வீட்டுப்பம். உன் வாழ்க்கை ஏதேனை போல செழிப்பாக்குவார். பிரசங்கம் பண்ற அப்படியாக மோகனாசாமி கண்ட போது இருக்கு, அவன் வாழ்க்கையே சரியில்லை. இந்தியா நிறைஞ்சு மலிஞ்சு போச்சு. அதை புறக்க எடுத்து யூடியூப்ல இருந்து இங்க கொடுப்பாங்க. வேறொரு இயேசு, ஜீசஸ் of India, Jesus of Sri Lanka. Even Madrade, Yeshua, who has lot of money, lot of banks under him, so he will supply all the pudichirvangal. Edan therima perper naal pagu 19 புட்டிச்சு வச்சு சுழியோடுவான் பணத்துக்குள்ள. வயசு 4:19, தேவன் தம்முடைய நிறைவின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் மேஷியா யேசுவாவுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே
இதை வச்சுட்டு முழு காசையும் மறைய எடுத்துடுவாங்க. அமெரிக்கா, கனடா, யூரோப் அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்லித்தார்கள். மூன்றாம் யோகனான் ரெண்டு பெரியமானவரே, அதாவது ஒளிக்கத்துக்கும் வந்தாக்கள், உன் ஆத்மா, அதாவது உன் இருதயம், மனுஷனுக்கு ஆத்மா இல்லை, உன் இருதயம் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் உனக்கு நிறைய பணம் இருக்க வேண்டும். சுகமாய் இருக்கும் அடியே வேண்டுகிறேன். உனக்கு சுகம் இல்லையோ, கேளுங்கோ கேளுங்கோ, அமெரிக்கா பிரீச்சிங்க கேளு, உனக்கு சுகம் இல்லையோ, உனக்கு விசுவாசம் இல்லை, அல்லது என்னோ பாவம் செய்தாய். சோ உங்கள் வேண்டுதல்கள் ஜபங்கள் கேட்கப்பட நீங்கள் பொருத்தனையை பண்ணி அந்த $500 அந்த $1000 அனுப்பி வைங்கள். இன்றைக்கு நடக்குது. பலர் உண்மையை விரும்பாதபடியால் பொய்யர்களாக வரும் கிறிஸ்தவர்கள் வழியாக இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, உண்மை உள்ளவன் தான், உண்மையை கேட்பான். யேசுவே சார், மற்றவன் கேட்க மாட்டான். இப்படியான செய்திகளை கொஞ்ச பேர் தான் கேட்பாங்க. என்ன இது பாபம், மற்றவர்கள் கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு இயேசு விடுவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்கிறார், இயேசு உன்னை ஆசீர்வாதமாக்குவார், கையை ரெண்டும் இப்படி வந்துடும். நான் பார்க்கறது பரோடால இப்படி கையை வச்சு காவடி எடுக்கிறார்கள். இப்படி ஒண்ணு ஒரு பெரிய போதையர் இது. வித்தியாசமான நாட்கள். இவர் மட்டுமில்லை, எத்தனையோ பேர், முழப்பேர் இந்தியாவில் படுமோசம். அவ்வளவு சுத்த வஞ்சிப்பை பெற்று வஞ்சிப்பிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே ராஜ்யம் கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு நாலு இந்த வாழ்க்கை தேவனற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மகன் இல்லாத வாழ்க்கை, அதான் நீ கிறிஸ்தவன். Yeah, full of pride. Full gospel. How can you be full? You don't have nothing. There ain't no gospel in you. Here you are, Silveri. Marathele Marathele. That's not the gospel. Halina Chaydiyala. Habadiyala. அவர் மரத்திலே
தொங்கை சாபத்துக்கு முன்பாக யோர்தானில் இருந்து அறிவிச்சது என்ன? அது புஷ் புஷ்பல் கிஷ்பல். அது குட் நியூஸ் இல்லையா? என்ன குட் நியூஸ்? ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்து கலிலேயாவிலே தொடங்கியது மன திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையே ஞானஸ்தானம் பெற்று வந்த இயேசுவா கலிலேயாவிலே வாய் திறந்து மன திரும்புங்கள், உள்ளே பாவங்களுக்காக நான் சாக போகிறேன், சிலுவையில் இப்ப இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஏன் அப்படி சொல்லல? அதைத்தானே சொல்லுது கிறிஸ்தவம். பதினேழு ஆகையால் எஜமானுக்குள் எஜமான் யேசுவா நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்று, மற்ற புறஜாதிகள் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே, இதுதான் உலக வாழ்க்கை, உன் வாழ்க்கை எப்படி, நேற்றைக்கு முதல் நாள் போன கிழமை போன மாதம் போன வருஷம் கேள் என்னடி ஜீவிக்கிறாய்? உன் சொந்த சிந்தனைகளால் நீ நடந்து தீர்மானம் எடுத்து நாளாந்தம் வாழ்வது பிசாசின் வாழ்க்கை, அழிவுக்கு போகும் வாழ்க்கை. நீ கிறிஸ்தவனாயிருந்து அந்நிய பாஷை போயலாம், நீ உயிர்த்தெழும் நாளிலே நரகத்துக்கு போய் அங்க போய் அந்நிய பாஷை கூட்டம் இருக்கும். அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் என்றதுக்கு அர்த்தம் ஐம்பத்து மூன்று ஐந்து கை உண்ட யோசனையிலே நடக்கிறாய். வீணான யோசனைகளிலே வாழ்கிறது போல புறஜாதிகள் தங்கள் வீணான யோசனைகளிலே வாழ்கிறது போல இனி வாழாதிருங்கள். கிறிஸ்தவம் தங்கள் கொண்டொரு தரமான மதத்தை உண்டாக்கி கொண்டாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பு இஆர்வி 4:17 பேசியர், நீங்கள் வாழ வேண்டிய வழி எஜமானுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். வாழ வேண்டிய வழி நான் எச்சரிப்பதாவது, வார்னிங், நம்பிக்கை இல்லாதவர்களை போல நீங்களும் தொடர்ந்து வாழக்கூடாது. யார் நம்பிக்கை இல்லாதவர்கள்? தேவனும் மகனும் இல்லாதவர்கள். எந்த மதமாயும் இருக்கட்டும், கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும், தேவனும் மகனும்
உறையாமை இல்லாதவர்கள் செத்தவர்கள். சொன்னது செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், செத்தவர்கள் முதலாவதாக சொன்னது. தேவனும் மகனும் இல்லை அந்த மனுஷனுக்கு சொன்ன அப்பாவை போய் தாட்டுப்பட்டு பேசிய போடுறேன் காலையில் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். சரீரத்தில் தாப்பம் செத்து போச்சு, உடம்பு மண்ணோட போக வேணும் சபக்குழியில. ரெண்டு செத்தவர்கள், ஒன்று வெளிச்சம் இல்லாமல் தேவனும் மகனும் இல்லாத மனுஷர்கள் உலகங்கும். நீ பத்து மணத்தியாரம் அந்நிய பாஷை பேசினாலும் உனக்குள்ள நடியும் மகனும் இல்லை என்றால் பேச்சுக்கொண்டே சாகு. அங்கையும் உயிர்த்தெழுதலும் நாளிலே ஈஸ்வாவுக்கு முன்னால கரத்தை கஷ்டத்தை படுற குசுடுது புரு பேசு. நெருப்பிலே போய் பேசு. தண்டு செத்தவர்கள், செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். நீ எம்புற நீ போய் ராஜ்யத்தை அறிவி. அவனுக்கு மாத்தம் உள்ள போயிட்டது. அங்க இருக்கிறார்கள், அப்பாவை தாக்குற வேலையை பண்ணலாம். நீ போய் ராஜ்யத்தை அறிவி. பரலோகம் போகும் வழி எப்படி என்று சொல்லிக் கொடு. அது கிறிஸ்தவம் பைத்தியம். இந்தியா ஸ்ரீலங்கா You can think anything, I just don't care. இது பத்தொன்பதாம் தேதி ஜூலை 2022. உன்னுடைய வெளிச்சம் இந்த வார்த்தையின் மூலம், இந்த வார்த்தை உள்ளுக்கு போறதுனால் நாளாந்தம் பெருகவில்லையானால் your dad. நீ செத்து போனாய். செத்து போன கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எத்தனை உலகங்கும், செத்து போன சபைகள் எத்தனை. யோசிச்சு பார்த்தாயா? வேற நீக்கம் வழிபடுத்தின புத்தகம் வேற இதர் ஸ்மரணைஸ் இட். யூ ஹாவ் அ நேம் தட் யூ ஆர் அலைவ் but you are dead. சர்தை சாடிஸ் என்கிற பட்டணத்திலே, சாடிஸ் இருந்த சபைக்கு இயேசுவா கடிதம் எழுதி யோஹானன் மூலமாக கொடுக்கப்பட்டு இங்க வருது. யேசுவா கடிதம் எழுதி வராரு. உயிர்த்தெழுந்தேசுவோ அவர் தான் அழியின. இதை விட்டு போட்டு இதுகளை பார்க்கறது இல்லை. விபச்சாரி பண்ணும் பிடிபட்டு வந்தோடனே அவன் கேட்டுக்கொண்டே இருக்க அதுல போட்டிருக்க யோகானன்ல
அவர் குனிந்து தரையில எழுதினாராம். தம்முடைய விரலா தரையிலே. இந்த வெள்ளக்காரன் பைத்திய மனதை பாருங்க. யேசுவா என்ன எழுதினார் நாங்கள் பார்க்கலாம். அவர் நிலத்திலே எழுதினது என்ன? அதுல ஒரு மெசேஜ், துறக்கல்ல தான் சுத்த பைத்தியம். ஏழு கடிதங்களை எழுது போட்டிருக்கிறா, அதை பாப்பம் இல்ல. ஒரே ஓட்டம் எல்லாருக்கும். உன்னால போறவர் பாசுபேலம். ஆருக்கு பின்னால ஓடுறது? பின்ன சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் செயல்களை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் வைக்கிறாய். சொல்லுங்க, உயிர் உள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய், ஆனால் நீ செத்தவனாக இருக்கிறாய். இன்னும் ஏதோ பள்ளி கீழே விழுந்து வாழை கடந்தி போட்டு ஓடிடும். இந்த வால் கடந்து இப்படி இப்படி பண்ணியா ஆடி துடிக்கும். ஏதோ துடிக்குது. இங்காத என்னடா ரெண்டாவது வார்த்தையில நீ முழித்து கொண்டு எழுப்ப நித்திரைப்பட்டு சாகுறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை பலப்படுத்து சிறப்படுத்து. இவன் சொன்ன அதுகளை தான் பாக்குறேன். யேசுவா என்ன சொல்லி இது ஆக்களுக்கே தனியா யேசுவா கடிதம் உண்டு. மூன்றாம் ஆளாகிய பரிசுத்தாவி எழுதவே இல்லை, அது உனக்கு. உயிர்த்தெழுந்த யேசுவா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சபைக்கும் ஆர் பேசுறண்டு விபரித்து கொண்டு போகிறார். தேத்திரா சபைக்கு தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது, முடிவில் ஆவி சபைகளுக்கு சொல்ல, யார் ஆவி? அவர் தான் ஆவி. What the Spirit says, ஆவி யேசுவா பிலிப்புக்கு ஒரு நாள் சொன்னது, நீ இந்த ரோட் பக்கமாக ஓடு. அந்த குதிரை வண்டியோடு சேர்த்துக்கொள். எத்தியோப்பியனும் பிலிப்பும் ஆவி சொன்னது, நல்லமை பண்ண ஆவி வராரு.
தன்னுடைய மகனின் அவரே வாழ்க்கை பெற்றவர்கள் வெளிச்சம் இல்லாமல் போய் தொடர்பாக சொந்த சிந்தனைகளிலே ஜீவித்தால் முடிவு மரணம், ஆவிக்குரிய மரணம். அதைத்தான் சொன்னது, செத்தவர்கள் செத்தாக்களை அடக்கம் பண்ணட்டும், செத்தாக்களுக்கு வேலை செய்யட்டும், செத்தவர்கள் மற்ற வேலைகளை செய்யட்டும், நீ போய் ராஜ்யத்தை அறிவி. கோதுமை எனப்பட்ட அவரது தோட்டத்திலே வெளியரங்கமாக உலகத்துக்கு தெரிகிற சபை கலைகள் நிறைய இருக்கிறார்கள், பிசாசின் பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்று ராபோசனம் பெற்றவர்கள், எடுக்கிறவர்கள், அவர்கள் உண்மை உள்ளாக்களோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஓட்ட போட்டி, பொம்பளை பிள்ளைகள் குடும்பிகளை கண்டு ஓட்டம் ஓட்டம். இனி மற்றாக்கள் அறப்படிச்ச என்னமோ பள்ளி கூழ்பானைக்குள்ள விழுந்ததாம் போய் தங்கட போது நீ சொல்லுவாங்க, தியாலஜிக்கல் செமினரியில படிச்சவங்க அமெரிக்கா மூன்று நாலு பைபிள் காலேஜில் அதெல்லாம் கடைசி யேசுவா என்ன சொன்னார்ன்னு பார், அதுவும் இல்லை. புது போதனையா மட்டும் போயிட்டு வேலைக்கு போயிட்டு பாஸ்டர் வேண்டாம், மெய்ப்பனும் வேண்டாம், சபையாரும் வேண்டாம், ஒன்றும் வேணாம், நான் வீடு வீடா தெரிவேன், வீடு தோறும் செய்தி. உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டும் நஞ்சு குடிச்ச மாதிரி சிலாக்கள் யாருடைய போதனையை வண்டி விளங்கி போட்டு தனியா உட்கார்ந்திருக்கிறார்கள் வீடுகளில். வலியூர் ஓய யாரோ கேட்ட நேரம் சொன்னாங்களா, அவங்களுக்கு எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தொடர்பு இல்லையா? இல்லை. செத்தாக்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் என்ன தொடர்பு? So there are people who are dead. But they read the Bible. They sing. வாசிக்கிறார்கள் பைபிளை, பாடுபடுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். You are dead. முன்பு இருந்த அன்பை விட்டாய். அப்ப வெளிச்சம் உள்ளுக்கு போறது நிப்பாட்டப்பட்டது. குறைஞ்சு 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 போய் விளக்கு நொந்து போச்சு. அதுவும் போக மன நிர்பாத பட்சத்தில் என்ன சொல்றாரு யேசுவா, உயிர்த்தெழுந்தவர், நான் வந்து இருக்கிற வெளிச்சத்தை எடுத்து போடுவேன். அந்த சபையிலே
அவரது பிரசன்னத்தினால் வரும் வெளிச்சம் இருக்காது. You see, I'm just telling what is written. You see, எபேசியரிலே வீணான சிந்தனையிலே ஜீவிப்பது ஆதாமின் வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை பேர் யூ ஸ்லிப் பேக், ரோட்ல சரியா போய்கொண்டிருந்தாய், இடறி விழுந்து பக்கத்தில் விழுந்தாய். அதுதான் எபிரேயர் 6 அதிகாரம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்வார்த்தையை ருசித்தும் பரிசுத்தாவியிலே பங்காளிகளாயும், பரிசுத்தாவி டாடியுமாகனும் பங்காளிகள், அவர்களது சுவாபத்திலே பங்காளிகளானோ, சுவாபத்திலே பண்டியோடு கூடிய கன்றும் மலம் தின்னும் மலமண்டா காக்கா. இந்த காலத்துக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது காக்கான்னாலும் தெரியுமோ தெரியாது, காகமண்டா தெரியும். அவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டது அறிவு. ஜூம் ஸ்டடி, அதி உயர்ந்த தேவனோடு நமக்கு ஃபெலோஷிப். ஆர் யூ ஹேவிங் ஃபெலோஷிப் டாடி அண்ட் சன்? ஃபெலோஷிப் ஐக்கியமண்டா நம்முடைய கதைச்சு பேச்சு உறவு அவர்களோடு. அவர்கள் வெளிச்சத்திலே இருக்கிறார்கள், வார்த்தை வெளிச்சம். இந்த வார்த்தையிலே நாங்கள் நாளாந்தம் ஜீவித்தால் அவர்களோடு ஐக்கியம் அல்லது நோ நோ. கேக்குறாங்க 1008 பேருக்கு, இந்தியா போதையர்கள், அமெரிக்கா போதையர்கள், வேண்டாமன் போதவன் ஓடு புரிஞ்சாய். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நம்முடைய ஃபெலோஷிப் ஐக்கியம் டாடியோடும் மகனோடும், அதுவும் தேவனோடும் மகனோடும், அதுதான் புதிய வாழ்க்கை. அவர்கள் நாளாந்தம் இது கூட வழி நடத்துவார்கள். அந்த புதிய வாழ்க்கைக்கு we will come, but I am talking to you about the worldly life. ஆதாமின் மூலம் பெற்ற வாழ்க்கை, நீ அதில் இருக்கிறாயா? அப்படி தெரியும், நான் அதில் இருக்கிறேன். கதை இது இன்னும் மண்டையில் இருக்கிற யோசனைகள் படி நட, அதுதான் நீ. அவர்கள் வீணான சிந்தனையிலே யோசனையிலே வாழ்கிறது போல நீங்கள் வாழாதீர்கள். 18, அவர்கள் புத்தியில், பிளீஸ், அவர்கள் மனதில் அறிவில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரம் பூத்தாரம் காவம், மனதில் இருளடைந்து, அதுதான் யேசுவா சொன்னது, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும். அப்போஸ்தலர் 26:18, பிசாசினாலே இருதயம் இருளடைந்தது. அதனாலே தான் மதங்களை பின்பற்றுகிறார்கள்.
எல்லாம் சேர்ந்து கடலுக்கு போய் மாறி எல்லா மதமும் ஒரு தேவனிடத்தில் தான் போகுது. இல்லை, தேவன் கடல் அல்ல, நீ ஆறும் அல்ல. தேவனிடத்துக்கு போக கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி வழி அல்ல. தேவனிடத்தை போகும் வழி ஒரே வழி, அவரது மகன் யேசுவா. வேறு வழி இல்லையா? நோ, no other way. Christianity, Christavam, no, no. அவர்கள் புத்தியிலே இருளடைந்து தங்கள் இருதய கடினத்தினால், இருதயம் கடினப்பட்டு போயிட்டு மனச்சித்தம் உணர்ச்சிகள் பாவத்தினாலே, தங்களிலே இருக்கும் அறியாமையினாலே அவர்கள் இடறுவது இன்னதன்றில் அறியாதிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 4:18-19, உலக ஜனம் அனைத்தும் இதிலே தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இறப்பட்டவர்களும் இதே நிலைதான். யேசுவா என்ன சொன்னார், எங்கே போகிறோம், என்ன நற்செய்தியை கொண்டு வந்தார், பிசாசுகளை துரத்த வேணுமா, என்ன மதமாக செய்கிறது, ஒன்று தெரியாத மனுஷர்கள் தெரியாது. நேரம் வருகிறது, பிந்தினோடு முந்தினோடு ஆகும்படிக்கு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை அவர் கொண்டு வருவார். அவரது வெளிச்சமாகிய வார்த்தை கண்டே ஏவன் ஐயுரடி. நீதிமொழிகள் 3, உன் சுய புத்தியின் மேல், உன் மனதின் மேல், உன் இருதயத்தின் யோசனைகளின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் மனம் செத்தம் உணர்ச்சி வாஞ்சைகள் விருப்பம் வெறுப்புகள், உன் முழு இருதயத்தோடும் யஹோவாவில் நம்பிக்கையாயிருது. உன் வழிகளெல்லாம் நாளாந்த உன் வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொள், அவரை ஏற்றுக்கொள், நினைத்துக்கொள், பழை அவரை ஏற்றுக்கொள், பார் அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள், இது உன்னை நடத்தட்டும். வார்த்தை வழி நடத்துவது புறஜாதியாருக்கு இல்லை, ஆதாமின் வாழ்க்கை. நீ எந்த வாழ்க்கை ஜெபிக்கிறாய்?
யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க. எப்படியாய் பேய் உன் யோசனைகளுக்குள்ள பூந்து இன்ஜெக்ஷன் அடிச்சு தன் திட்டத்தை போட்டு தன் பிளானை போட்டு உன்னை திருப்புவான். யேசுவோடு கூட இருந்த யூதாசுக்கு நடந்தது அதுதான். யோகான 13:2 சிமோனின் மகனாகிய யூதாஸ் கரியோத் அவரை காட்டிக் கொடுப்படி விசம்சானம் என்ன அவன் இருதயத்தை எப்படி தூண்டியது கேள். அவன் யோசனையை போட்டு ஒருவேளை சொல்லி நீ ஒன்றுக்கும் பயப்படாத நீ காட்டி கொடு அவர் எப்படி தேவன் மகன் தானே தேவனுடைய மகன் அவர் எப்படியும் தம்மை விடுவித்துக் கொள்வார். அவனுக்கு தெரியாது அவனை குறித்து வேதவாக்கியம் எழுதப்பட்டது. அவனே செய்கிறான் அழிவின் மகன். என்ன போட்டது ஒரு நினைவு உலகம் அனைத்தும் தங்கள் தங்கள் சொந்த நினைவுகளில் ஜீவிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் 98-9 உட்பட வீதம் இயேசுவண்டை ஓடுவது தேவனண்டை ஓடுவது பிரச்சனைக்காக தங்களிடம் உள்ள களத்தை விட உமையிலையா நீ எப்படி ஜீவிக்கிறாய். மதத்தில் யோசனை வந்தது திருப்பி திருப்பி வந்தது இது கத்தராக்கும் ஆவியானவராக்கும் என்று நினைச்சு நம்பி அதில் ஓடினாய் விழுந்தாய் அது பேய். எப்படி தான் விழுந்தாடுறவன் ஆக்கள் அவன் யோசனையை கொடுத்து போட்டு எங்கட யோசனை நாங்க தான் சிந்திக்கிறோம் என்று நம்ம பண்ணி போடுவான் என்ன செய்வாய். அதுக்கு கண்டுபிடிக்க அவரது வார்த்தை தேவை. இதிலே வாழ வேண்டும். யேசுவாவின் வாழ்க்கை நாளாந்தம் இதிலே புறஜாதியாவின் வாழ்க்கை தங்கள் வீணான யோசனைகளிலே. கிறிஸ்தவர்கள் 98 மேலா தங்கள் யோசனையிலே ஜீவிக்கிறாய். சரி ஒன்று கேட்கிறேன் சொல்லு நேற்றைய தினம் எப்படி ஜீவித்தாய். எப்படி தீர்மானம் எடுத்தாய். போன கிழமை போன மாதம் எந்த யோசனையின்படி தீர்மானம் எடுத்தாய். திரும்ப பரிசெயர்கள் என்ன காரியம் யோசிக்கிறீர்கள் நீங்க அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து என்ன யோசிக்கிறீர்கள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதா எடுத்த கட்டியில எடுத்து கொண்டு நட எது லேசு சொல்ல
வாத்தி கட்டு 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 நோட்ஸ் நோட்ஸா எடுத்து போட்டு சொந்த சிந்தனையிலே ஜீவிக்கிற ஹாயினாலும் வெளிச்சம் இல்லாமல் போயிட்டு இப்பதான் இந்த நாட்களுக்குள்ளே நான் அறிகிறேன், மனம் நிரம்பாத பட்சத்தில் அவர் வந்து வெளிச்சத்தை எடுத்து போடுவாரமே. அவர் தான் நீ சொன்ன, நான் சொல்லலையே. அவர் ரிமூவ் Menorah is a type of Yeshua, a shadow of Yeshua. அவரே வார்த்தை, வார்த்தையின் ஊடாகத்தான் எந்த சபையில விளக்கறியும். பரிசுத்த இடத்துல இது வைக்கப்பட்டது. அதுக்குள்ளே உடன்படிக்கப்பட்டு இருக்குது அதிபரிசுத்த இடம். உலகத்தார் இன்றைக்கு இப்பவும் யேசுவாவும் வரும் வரையும் யாருக்கு தேவன் இல்லை, மெஷியா இல்லை, அல்லது வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்து தங்கள் சொந்த சிந்தனைகளிலே நடக்கிறவர்கள், விருப்பங்களிலே, வாஞ்சைகளிலே, அவர்கள் சொந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அறிவின்படி அவர்கள் சித்தத்தை உபயோகித்து தங்கள் அறிவின்படிக்கு தெரிவு செய்து மேக்கிங் சாய்ஸஸ். இந்த வாழ்க்கை தான் சாதாரண வாழ்க்கை என்று நம்பி இந்த உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் அன்பு கூர்ந்து வாஞ்சித்து வழியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உலகம் அனைத்தும் பிசாசு வாழ்க்கை அவர்கள் அந்த சிந்தனையிலே நடக்கட்டும். ஆனால் எச்சரிப்பு, நீ அப்படி நடவாதே. சிந்தனைகள் மாறுவதுதான் மனம் திரும்புதல். That's why பிசாசின் வாழ்க்கைக்குள்ளாக ஜீவித்த யூதர்களுக்கு அவர் போய் சொன்னது என்ன, ஏய் உங்கள் யோசனைகளை மாற்றுங்கோ, அதன் மனம் திரும்புதல். இப்படி போன மனம் மற்ற பக்கமாக திரும்பட்டும். மனம் திரும்பாமல் நச்செய்தியை விசுவாசிக்க முடியாது. மனம் திரும்பாமல் எந்த பேயும் போகாது. குடிகொண்டிருக்கிற பேய்கள் நோண்டிட்டே இருக்கும், தொடர்ந்து நோண்டிட்டே இருக்கும், உன் பேரை கடுத்து கொண்டே இருக்கும். உனக்கும் மன திருப்ப விருப்பம் இல்லை.
உன் சொந்த அறிவின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் யெகோவாவில் நம்பிக்கையாயிருந்து முழு இருதயம் உன் வழிகளில் எல்லாம் சொல்றதுகள் நாளாந்தம் எழுப்பின உடனே உன் யோசனைகளை செக் பண்ண வேண்டும். உன் வழிகளில் அந்த நாளிலே நீ நடக்க வேண்டிய அவரை நினைத்துக்கோ. அவரின் பெயர் வார்த்தை, அவரின் பெயர் உண்மை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல கொடுத்திருக்குது, விதிகள், ஒழுங்குகள், போக வேண்டிய வழி. இவையை நினைத்துக்கொள், இவற்றை அங்கீகரித்துக்கொள். நீ நினைச்சபடி செய்யாதே. அப்பொழுது அவர் டாடியும் மகனும் உன் வழிகளை நேராக்குவார். இந்த பிள்ளை எல்லாத்தையும் கேட்டு என் வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, ஐயோ எனக்கு தெரியலையே. உன்னை அவர் வழி நடத்துவார். நேற்றைக்கு முந்தின நாள் ஆறு ஒரு ஆளுக்கு புது வீடு என்ன ஆறு புது வீடு கொடுத்ததாம். அவர்கள் சொன்னார்கள், பிரதர் ஜபம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போறதா இல்லையான்ட்டு. நான் அடியிட்டு கேட்டேன், ஆனா ஒன்றுமாக எனக்கு வழிபடவே. நீ முதல்ல அங்கு யார் இருந்தது, என்ன செய்தார்கள், எவ்வளவு காலம் இருந்தார்கள், எந்த சாமியார இருந்தது என்ன கேட்டுப்பார். இந்த வார்த்தையின்படி உண்மையின்படி நடக்கும் நேரத்தில் அந்தரப்படாதவர்கள் அவர்களை டாடியும் மகனும் வழி நடத்துவார்கள். ஏன்னா உனக்கு தெரியாது அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போறதா இல்லையாட்டு, இஞ்ச இல்ல எந்த வேதம் எடுக்கிறதுண்டு, இஞ்ச இல்ல நான் வெளியிருக்க போவதா இல்லையாட்டு, இங்க இல்ல. அவரது வழி வார்த்தையின் வழி. கிறிஸ்தவத்தின் மாயை ஆவியானவரின் வழி அல்ல. அவருடைய வழி வார்த்தையின் வழி, கட்டளைகளின் வழி, ஒழுங்குகளின் வழி, விதிகளின் வழி, உண்மையின் வழி. இது நடக்க வேண்டும். இதைத்தான் ஏற்றுக்கொள். உன் வழிகளிலெல்லாம் இதப்பார், கால கொண்டை வைக்காத. ஆக்களுக்கு உதவி செய்கிற நேரம் உன் உணர்ச்சிகள், உன் இறக்கம், உன் அன்பு முதல்ல போகக்கூடாது. இது போக வேணும் முதல்ல. டாடி என்ன சொல்லுகிறார், மகன் என்ன சொல்லுகிறார், மோட்டர் சைக்கிள் கராஜன் உண்டவன் இருக்கிறது வீடு இல்லை, யாரோ ஒரு பம்பளை பிள்ளையோட வந்து இங்கே இருக்க கொஞ்ச நாள் நான் இருக்கோ அறையும் கொடுத்து என்னோட சாப்பிட வைத்தேன். அவன் காணியங்களை எடுத்து கள்ள உறுதி வச்சு தானும் ஒரு போதைரன்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க கழுத்திறக்கிறது. ஏன் அவன்ல பிள்ளை சொல்லியா, இல்லை என்னதான் முழப்பிள்ளை. நான் கவனிக்காது
வார்த்தையை கவனிக்காது, அவருக்கு காத்திருக்காது என்ற முடிவுக்கு வந்தேன். அவனை கூப்பிட்டது இல்லை விட்டான் இல்லையா, அவன் உடன்படிக்க பண்ணினான். அவங்கள் பழைய அப்பத்தையும் நாரின சம்பளையும் கொண்டது நாங்கள் தூரையின்னு வரோம் அப்படி என்று சொல்லு. அங்கல நிக்கிறார்கள் ஜோஷுவாடாக்கள், ஜோஷுவா தான் நடுவில் நிற்கிறான். இவங்க முழங்கால் படிக்க கெஞ்சுது பறப்பை. இவன் இறங்கி இறங்கும் கொடுத்தான் மூண்டான். நான் என்னமோ அறிய வந்தது, இவங்கள் இதுக்குள்ள இருக்கிற நதிகள் சதியான நதி. இன்ட்ரெஸ்டிங். இப்ப இந்த நதி என்று சொல்லு எல்லா இடத்தையும் வருது. பதவி ஏற்க போகிற ரணி நதியாம். யேசுவா ஏறுவதை சொன்னார் நதி. அந்த நதியில போய் சொல்லுங்க, ஆக்கள் இப்ப பாவிக்கிறாங்க இந்த சொல்ல. நதி இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, நாளாந்த வாழ்க்கை, புனஜாந்தியாரின் வாழ்க்கை, சொந்த சிந்தனைகளினாலே வழி நடத்தப்படும் வாழ்க்கை. நீ அப்படி என்றால் அழிவின் பாதையிலே போகிறாய். அகலமான வாசல், அகலமான தெரு. இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை. வார்த்தையின் பாதை, வாழ்க்கையின் பாதை. வாழ்க்கை வார்த்தைக்கு உள்ளே. இந்த வாழ்க்கையை ஜீவிக்கிறாய். அழிவின் பாதை, சொந்த சிந்தனைகளிலே ஜீவித்துக் கொள். யோசனை வந்தது செய். வாழ்க்கையின் முடிவுகள், தீர்மானங்கள், இன்னைக்கு எழும்பி என்ன கறி சமைக்கிற? வேத புத்தகத்தில் பார்ப்போம் என்ன இதுல இருக்கா. இறைச்சியா, இடியோமாவா, புட்டா? அதுகளை அவர் எங்கிட்ட விட்டுட்டு நீ கேட்கலாம். இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன், இது எனக்கு நல்லா இருக்கும் என்ற உடம்புக்கு சொல்ல நான் செய்ய. That's different. உலகம் சொந்த சிந்தனையிலே தங்கியிருந்து தங்கள் நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஆதாமின் வாழ்க்கை பிசாசு டிசைன் பண்ணின வாழ்க்கை. இப்ப ஏதி மனம் எடுக்கலாமே, மனம் திரும்பலாமே, உனக்கு தெரியணுமே. காலை எழுந்து படுக்கைக்கு போற எதில நீ ஜீவிக்கிறாய்? பொல்லாத வாழ்க்கை யோசனைகள்.
உன்னை மடுவை தோண்டி போட்டு போடுகிறோம். அதுக்குதான் அதி உயர்ந்த தேவன் சொன்னார், ஐம்பத்தி ஐந்து ஏழிலே பாருங்கோ, துன்மார்க்கன் தன் வழியையும் பாவத்திலே ஜீவிக்கிறவன் தன் நினைவுகளையும் விட்டு அதி உயர்ந்த தேவன் யெகோவாவின் இடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். மூன்று பேர் ஒரு ஆள், அவர் மன்னிக்கிறதுக்கு தய பெற்றிருக்கிறார். நாளைக்கு செக் பண்ணு எத்தனை காலம் உன் நினைவுகளே நடந்தாய். நேற்றைக்கும் அவரது வார்த்தையின் வழிகளை ஏற்றுக்கொண்டாக அரவணைத்தாயா? அவர் என்ன சொல்லுகிறார்? செத்தவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டு, மற்றவனுக்கு இன்னும் நான் வரல. நான் உண்மை பின் செல்வேன், முதலில் நான் போய் என் குடும்பத்து, முதலில் குடும்பம், முதலில் குடும்பம். யேசுவா சார், முதலில் தேவனுடைய ராஜ்யம். வார்த்தையை விரும்பினால் என்னை நேசிப்பாய் அல்லது என்னை வெறுப்பாய், அதை எனக்கு தெரியும். குடும்பத்திட்ட பை பாய் சொல்ல போறேன். முதலில் குடும்பம், முதலில் ராஜ்யம். லூக்கா 9:60. இது ஜூலை மாதம் 19-22 வரும் வெளிச்சம். அதை குறிச்சு நான் எப்பயோ நான் ஆரம்பிப்பேன். 15-20-30 வருஷத்துக்கு போதுல எந்த வாழ்க்கையிலே இருக்கிறாய்? மன திறப்பு, டாடிட்ட மன திறப்பு, முழங்கால ஏறு, நான் கண்டு போறேன், வழி தப்பி போறேன், வழி தப்பிய ஆடாக போனேன். பாடல் 119 கடைசி வார்த்தை, வழி தப்பி வார்த்தையின் வழியை விட்டு உலகத்தின் வழிக்கு போனேன். என்னை மானியம் இன்றைக்கு வரும் தெருமே சமாதானம் சந்தோஷம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். எவரேகா யெகோவாவை ஸ்மரிக்கிறார், யாயீர் யெகோவா பனபலியேக்கா வைகுணேக்கா, ஏசாய் யெகோவா பனபலியேக்கா வசமிக்கா ஷலோம். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக, யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க,
உங்களோட தயவாய் இருப்பார். யோவா தமது முகத்தை உங்கள் பக்கம் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென். பிசினஸ் தொழில் அதிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் அவரிடத்திலே கேட்டு வழிகளை நீங்கள் நலம் அவர் வழியை வாய்க்கப்படும். வார்த்தை கொடுக்கும்படி தலைமையிலவிட எதிரிகள் அநேகமாக இருந்தாலும் குறிப்பாக எங்களோட இருந்தவர்கள் போய் எதிரிகளாய் மாறியிருக்கிறார்கள். பரவாயில்லை, நாங்கள் ஆசீர்வதிப்போம். மறுபடியும் சந்திக்குவாரு. டாடி சத்தத்தோடு God bless you and shalom.